கைஸ் வெல்கம் பேக் டு டிடி கேம் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்றது நீங்களே பாருங்க. என்னென்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ முன்னாடியே பார்த்தீங்கனாலே ஆர்பிஜி போட்டு நம்ம டிடிஎஃப் வாசனோட புது பைக் ஆன நம்ம ஹயபுசா சுசுகி ஹயபுசா வந்து ஓட்டுறது தான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை. அந்த சைடு காஸ்கி H2 வந்து கவுந்துருக்கு. இந்த வண்டியை தான் இப்போ வந்து ட்ரெயின் வர்சஸ் இது போடுறோம். ட்ரெயின் வர்சஸ் ஹயபுசா இது வந்து முன்னாடி நீங்கள் டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் தம்ப்நெயிலாம் ஆக்க மாட்டேன், அதனால் நீங்கள் டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஓகே கைஸ், அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு வண்டி ட்ரெயின் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அது பக்கத்தில் போயிட்டு அப்படியே வண்டி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துலேருந்தே வண்டி ஆரம்பிச்சிட்டேன். இதோ ட்ரெயின் கிளம்பி இருக்குங்க. இங்கேயும் இல்லையா ட்ரெயின்? எங்கடா போச்சு ட்ரெயினு? என்ன கைஸ் ட்ரெயினே காணோம். ஒரு நாள் நான் இன்னும் வண்டியை ஆன் பண்ணல போல இருக்கு. போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு கைஸ். வண்டி ரொம்ப தூரம் போயிடுச்சு. வாங்க சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். அங்கே ஒரு இடம் இருக்குங்க கைஸ், அந்த இடம் வரையும் தான் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். பட் ஆனால் நம்ம ரொம்ப தூரத்துலேயும் வேறு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ட்ரெயின் அதுக்குள்ளே மறைஞ்சே காணாத போயிடுச்சு. கன்ஃபார்ம் அந்த இடம் வரைய முடியாது, வேறு ஒரு இடம் வந்து வச்சுக்கலாம். ஒரு ரோடு மாதிரி வரும் கைஸ், அது ரெண்டாவது ரோடு வரையும் முடிஞ்சு வச்சுப்போம். இல்லை ஃபஸ்ட்டு ரோடு வரையுமே வச்சுப்போம். இல்லை ரெண்டாவது ரோடு வரையுமே வச்சுப்போங்க. ஆனால் ஃபஸ்ட் ரோடை தாண்டியாச்சு வண்டி. செகண்ட் ரோடு இல்லை தேர்ட் ரோடு இல்லை, ஃபுல்லாகவே சுற்றிட்டு வந்துடலாம் கைஸ். சின்ன கைஸ் சொல்கிறீங்க நீங்கள், மறக்க முடியல கவனிக்கிறீங்க. போன வீடியோ யாராவது பார்க்க முடியுங்கன்னா போய் மறக்காமல் பாருங்கள். மேலே உங்களுக்கு ஒரு ஐக்கான் வரும்னு நினைக்கிறேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படி வராத பட்சத்தில் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கைஸ். வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. வாட் கேன் ஐ டூ படி கைஸ், படி படி கைஸ். ஓகே வண்டி எடுத்து திருப்பி கிளம்புவோம். எங்கடா வண்டி? இங்கே இருக்குது கைஸ் வண்டி. ஏன்டா போனா நான் வீடியோ வரலன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்கள் மனசுலையாவது ஒரு தோணலாவது வந்திருக்கோம் என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எக்ஸாம் இருந்துகிட்ருக்கு. அது ஆனுவல் எக்ஸாம் போயிடுச்சு. ஆனுவல் எக்ஸாம் வேணாலும் போட முடியுமா? வாய்ப்பு இல்லைல்ல, அதான் போட முடியல. அதான் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. அந்த டைமை யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஐயோ அப்பயே போடல, கொஞ்சம் டைம் எடுத்து தான் போடுறேன். பட் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் எக்ஸாமையும் தாண்டி உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறேன். அதனால் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம பைக்கு வேறு செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் வேறு ஏதாவது சேனலில் பார்த்துருக்கீங்களான்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்ஜிபி போட்டு ட்ரெயின் வர்சஸ் ஹயபுசா ஆன் போட்டிருக்காங்க வந்துட்டு. ஆனால் எனக்கு அவ்வளோக்கும் தெரியல, அதனால் ஐ எம் ஆஸ்கிங் அவர் வியூவர்ஸ் அண்ட் இந்தியன் பைக் கேம்ஸ் ஃபேன் பீஸ் ஃபேன் ஃபேன் பீப்புள்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்கீங்க, அவங்கள்ட்ட கேட்குறேன். நெக்ஸ்ட்டு என்ன கேஸ் பேசுறது? எனக்கு பேசவே வரல கேஸ். என்ன கேஸ் பண்ணுறது? வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு நல்ல பிரேஞ்சுக்கு வந்துட மாட்டோமான்னு எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கோம் மிஸ். வேர் வெயில் அழு வெயில் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த இந்தியன் பைக் ஸ்கீம் நான் ஃபஸ்ட்டு வச்சு சேனலில் போட்ட வீடியோவுக்கு வந்து 11K வியூஸ் வந்திருக்கு. அதில் 100 மேல்பட்ட லைக்ஸ் வந்திருக்கு, 4 கமெண்ட் வந்திருக்கு. தேங்க்ஸ் கைஸ், அந்த வீடியோவுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்ததுக்கு, ஆதரவு கொடுத்ததுக்கு. அதோட நம்ம அந்த சேனல்லேருந்து வந்து நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு என்னால் வீடியோ போட முடியல, சாரி கைஸ். என்னால் நம்ம இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது 315 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கோம். எப்படியோ கடைசியிலே இந்த ஹயபுசா தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த வண்டி சரியில்லை, இது ரெட்டு கலரில் மாற்றலாமான்னு பார்த்தா மாற்ற முடியாது. ஆர்ஜிபியில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, மாறவே மாறாது வண்டி. அது ஏன்னே தெரில. சேக்க வண்டி நிப்பாட்டிடலாம் போதும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, வண்டி எடுத்துகிட்டு இன்னும் அங்கே வரையுமே போவோம். ஐயோ நானே என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில கைஸ். ஐ கான்ட் டூ எனி திங் கைஸ். சாரி கைஸ்,
ஆனால் இந்த வீடியோ ஒவ்வொரு நாள் எடுத்து இதை எடிட் பண்ணுறது ஒரு நாள் எடுத்துக்கிறேன், அதனால் தெரியாது பேசுகிற ரொம்ப நாள் முன்னாடி எடுத்து வீடியோ பேசுறது இதான் தப்பு இருந்துச்சுன்னா. ஓகே கைஸ், வண்டி எடுத்துட்டு பற பறன் பறக்கும் பீட்டியா வாசனா மாதிரி நம்ம பழைய ஆயுபுசா இங்கே தான் நிற்கிது, புதிய ஆயுபுசா இங்கே நிற்கிது, ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ போடும்போது பீட்டியா வாசனா வந்து ஆயுபுசா ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி ஓப்பன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ போடும்போது ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் வந்து இந்த வீடியோ நான் எப்போ போடலான்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பாசனா நான் என்றைக்கு ஐபிஎஸ்ஸை ஓப்பன் பண்ணி வீடியோ போடுறாங்களோ அந்த நாள் அன்றைக்கி இந்த வீடியோ போடலான்ற ஒரு தாட்டில் இருக்கான். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். உங்களை நம்பி நான் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறேன் தெரியுமா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியோட எடிட் பண்ணுற வேற லெவல், சி வேற லெவல் தலைவா அப்படின்றீங்க நீங்களாம். அந்த மாதிரி இங்கே வந்த மாதிரி வர மாதிரி நாங்கள் அதோட யார் யாரெல்லாம் தளபதி லியோ படத்துக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்கன்றது மறக்காமல் பண்ணுங்கள். நான் பேசிக்கிட்டு